வெல்கம்ஸ் டு அமினா சமையல். நாம் இன்றைக்கி நான்வெஜ் டேஸ்ட்டில் கறி பீன்ஸ் வைக்க போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தெல்லாம் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதோட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட நம்ம 2 கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதோட நம்ம 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் குருமிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசால். இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட நம்ம 1/2 கிலோ கறி பீன்ஸ் நான் எடுத்திருக்கேன், இதை போட்டுடலாம். தண்ணி ஊற்றிக்கங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. ஹை ஸ்பீடில் வச்சு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு சூப்பராக. இது வந்து நம்ம நான்வெஜ் டேஸ்ட்டில் வச்சுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி சோயாபீன்ஸில் ஒரு கிரேவி வச்சு பாருங்கள். இந்த மெத்தடில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.